அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருடைய தேவைகளையும் பணத்தேவை ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. அந்த பணத்தை எப்படி நம்ம சம்பாதிக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கும் ஒரு சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். எல்லாரும் பீட்ஸ் வச்சு நல்லா வந்து கை செயின்லாம் செஞ்சு காமிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் குட்டீஸ் சொன்னாங்க, நானே இது மாதிரி அழகாக செய்வேன் அப்படின்னு. நம்ம குட்டீஸ்கள் ஏதாவது செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வப்பட்டால் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் வாங்கி கொடுத்துருங்க. அப்போ தான் அவங்கள வந்து ட்ரை பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். இதை விற்கிறவங்களோ இல்லையோ தெரியல, ஆனால் வந்து நான் செய்யணும்னு ஆர்வம் வந்துச்சு, அதனால வந்து நம்ம அவங்களுக்காக என்கரேஜ் பண்ணணும் சொல்லிட்டு நான் வந்து வாங்கி கொடுத்தேன். கடையில் போய் வாங்குறதுக்கும் நம்ம வந்து ஆன்லைனில் வாங்குறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. கடையில் நம்ம வந்து வாங்கக்கூடிய பொருட்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வாங்கிடுவோம், இதை தான் வாங்கணும் இல்லாமல் எல்லாத்தையும் வாங்கிட்டேன். ஆனால் வந்து ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா இதை தான் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி அதில் வந்து கொடுத்துருக்கோம், அதனால வந்து அதை மட்டும் தான் வாங்குவோம். சரி எப்படியாவது ட்ரை பண்ணட்டும் சொல்லிட்டு வாங்கி கொடுத்தாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம குட்டீஸ் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போயாச்சு. போனதொரு நம்ம வந்து கொஞ்சம் வெளியில் போயிடலாம் சொல்லிட்டு வெளியிலையும் போயிட்டோம். எப்போயாவது நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு ஐடியா வந்துச்சுன்னா எந்த ஒரு பிஸ்னஸையுமே நம்ம வந்து நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கொய்யா மரம் இருக்கும் உங்கள் வீட்டில், இல்லை சீத்தாப்பழ மரம் இருக்கும் அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து கொண்டு போய் சிட்டிக்குள்ளே விற்கலாம். இந்த மாதிரி தெருக்கடைகள்லாம் நிறையவே இருக்குது. காலிஃப்ளவர் மட்டும் விற்கிற கடைகளும் இருக்குது. நான் வந்து பார்த்த விஷயத்தில் தேங்காய் இளநீர் கடை, அதுக்கப்புறம் வந்து காய்கறி விற்கிற கடை, இந்த மாதிரி நிறைய கடைகளை நான் பார்த்தேன். சரி இதுக்கும் வந்து சாப்புக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சாப்புக்குள்ள கடைகளை வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்போ பார்த்தீங்கன்னா அதில் உள்ள ரேட் வந்து ஹை ரேட்டில் போயிடும். அதே ரோட்டு கடைகளில் வாங்கும்போது அதோட ரேட் வந்து கம்மியான ரேட்டாக இருக்கும். எதுக்கு அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கரண்ட்டு பில்லு, வாடகை, அதேமாதிரி நிற்கக்கூடிய அந்த கஸ்டமருக்கு வந்து கொடுக்கக்கூடிய அந்த சர்வீஸ் ஆளுகளுக்கு சம்பளம் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் பண்ணி தான் அந்த கடைகளில் விற்பாங்க. ஆனால் வந்து ரோட்டு கடைகளில் அவங்களே முதலாளி, அவங்களே தொழிலாளி, அதனால வந்து அந்த கடைகளில் கம்மியாக இருக்கும். எந்த பொருளையுமே சரி நம்ம வந்து ஒரு ஷாப்பில் வச்சாலும் சரி தான் அதில் வந்து என்னென்ன கேட்குறாங்களோ அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் வச்சிங்கன்னா தான் அந்த கடை வந்து ஒரு லெவலுக்கு வரும். எதை பார்த்தாலும் இல்லை இது இல்லை எங்கள் கடையிலன்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக வந்து கஸ்டமர் இந்த கடைக்கு போனால் எப்போ பார்த்தாலும் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாங்க. என்ன சொல்லாமல் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தேவையில்லாத பொருட்களை வாங்கி வைக்காமல் தேவைப்படுற பொருட்களை மட்டும் வாங்கி வைங்க. அடுத்தது மரப்பொருட்கள் செய்யக்கூடிய கடைக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஜன்னல், நிலை, அதுக்கப்புறம் பீரோ, கட்டில், அப்புறம் ஃபர்னிச்சர் எல்லாமே வந்து செஞ்சுருந்தாங்க. அதில் முக்கிய பங்கு வகித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோழிக்கூடு. கிராமப்புறங்களில் கோழிக்கூடுக்கு ஒரு தனித்துவமான ஒரு இடமே இருக்கும். ஏன்னா வந்து கோழிகள், ஆடுகள் இதெல்லாம் வளர்க்கக்கூடிய ஒரு சுமூகமான இடமாக இருக்கக்கூடியது அந்த கிராமங்களாக இருக்கும். அதனால இந்த கோழிக்கூடும் வந்து அதில் ஒரு பங்கு வகித்துரும். கோழிக்கூடலாம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம்னு சொல்லிட்டு போனோம். ஆனால் வந்து அவங்க சொன்ன பதில் பார்த்தீங்கன்னா 3500 ரூபாயிலேருந்து 5000 ரூபா வரைக்கும் கூடு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பெரிய கூடுலாம் வந்து 4500 ரூபா இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடக்கட்டை இருந்துச்சு. நம்ம நடக்கும்போது வந்து ஓட்டிகிட்டு போகிற கட்டை, அந்த கட்டை வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் டிசைனாக பண்ணி வச்சுருந்தாங்க. நம்ம சின்ன வயசு ஞாபகம் அங்கே கொஞ்சம் வந்துச்சு. அதுக்கப்புறம் இடுப்பு கட்டை, அதுக்கப்புறம் வந்து நிறைய வந்து சின்ன சின்ன பொருட்களும் செஞ்சு விற்கலாம். வீட்டில் இருக்கும்போது சும்மா இருக்காமல் அதுக்குன்னு ஒரு நேரத்தை நம்ம ஒதுக்கி நம்ம வந்து இந்த மாதிரி கோழிக்கூடுகள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். யாராவது கேட்கும்போது கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்கும். பண தேவைகளுக்காக நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். அந்த ஓட்டத்தில் நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சில பேர் வந்து திகைத்து நிற்கிறாங்க. என்ன நம்ம பண்ணலாம், என்ன பிஸ்னஸ் பண்ணால் நம்ம பணத்தை எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஆன்லைனில் ஒரு ட்ரெஸ்ஸுலேருந்து ஒரு மணி, பாசி எது வேணாலும் விற்கிறாங்க. புழுக்கைய கூட விற்கிறாங்கன்னா பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் வந்துருச்சு. ஆன்லைன் பிஸ்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. அதை நம்ம ஒரு நல்ல விஷயத்துக்காக யூஸ் பண்ணால் நல்லாயிருக்குமே நான் நினச்சேன். அது ரிஃபா தமிழ் விமன் கேர் குரூப். இது வந்து பார்த்தீங்கன்னா ரிஃபா தமிழ் குரூப்பில் இயங்கிக்கிட்டு இருக்கு. இது இதோட இன்டர்வியூ தான். ஆனால் வந்து இதோட அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும்னா நீங்கள் அதில் வந்து நிறைய சாதனை புரியணும். அதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு தெரியல அப்படின்னா தொடர்ந்து வீடியோ பாருங்கள். அது நான் ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல பார்க்குறேன். அடுத்த பிஸ்னஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நிறைய பெண்கள் வந்து வீட்டிலேருந்து செய்யக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா முயல் வளர்ப்பு. முயல் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 1 to 12 குட்டிகள் வரைக்கும் போடும். அதுவும் மாதம் மாதம் போட்டுக்கிட்டே இருக்கும். அதுக்கு உணவு கரெக்டாக கொடுத்துட்டாலே போதும், அது 1 to 1.5 months நல்லா குட்டி போட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்து
அதோட எண்ணிக்கையும் அதிகரிச்சிடும். அப்புறம் நீங்கள் அதை சேல்ஸ் கூட பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் முயல் இருக்கா, நானும் வளர்க்குறேன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது வந்து ஆசைப்பட்டாங்கனாலும் அவங்களுக்கு வந்து ஜோடி இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நிர்ணயிச்சுட்டு நீங்கள் கொடுக்கலாம். இதனாலையும் உங்களுக்கு ஒரு நல்ல வருமானம் கிடைக்கும். அதனால் முயல் வளர்ப்பு எப்படி பண்ணுறது அப்படி பார்த்தீங்கன்னா, வீட்டில் ஒரு ஆண் முயல் ரெண்டு பெண் முயல்களுக்கு வாங்கி வச்சுக்கோங்க. இது ரெண்டு பெண் முயலும் குட்டி போட்டுக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்து அதை பராமரிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கும். அடுத்த பிஸ்னஸ் என்ன பார்த்தீங்கன்னா, பீட்ஸை வச்சு நம்ம வந்து ஒரு பிரேஸ்லெட் செய்கிறது. இந்த பிரேஸ்லெட் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் எங்கள் குட்டீஸ்கள் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் சொல்லிட்டேன், நீ வந்து பக்கத்தில் யார்ட்டாவது விற்க முடிஞ்சால் விற்றுக்கோ, ஆனால் வந்து நானாக வந்து என்னுடைய இதில் வந்து ப்ரமோட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். எல்லாருக்கும் ஒரே பதில் தான், நீங்கள் எப்படி வந்து நடக்கிறீங்களோ அதே மாதிரி தான் நான் எங்கள் குட்டீஸ்களுக்கும் சொல்லி வளர்க்க. ஏன்னா வந்து நம்ம தான் பண்ணுறோமே, யூடியூப் சேனல் பண்ணுறோமே சொல்லிட்டு நம்ம போட்டுடலாம். ஆனால் வந்து அதை அவங்களால பண்ணி கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதனால தான் சரி ஓகே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா அதை பக்கத்தில் உள்ளவங்களுக்கு கொடுக்கணும், அடுத்தது அடுத்த ஸ்டெப் வரணும். ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும்போது தான் நம்ம வந்து வாழ்க்கையில் ஒரு பெரிய இடத்தை அடைய முடியும். அது வீட்டில் உள்ளவங்களுக்காக இருந்தாலும் சரி தான், வெளியில் உள்ளவங்களுக்காக இருந்தாலும் சரி தான், ரெண்டுமே ஒரே இது பதில் தான் எனக்கு. நமக்கு என்ன தேவை இருக்குது, என்ன தேவையில்லை அப்படிங்கிறத பார்த்துட்டாலே போதும். அதை வச்சே நம்ம ஒரு பிஸ்னஸை கரெக்டாக பிடிச்சிடலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செம மழை ஊற்றிக்கிட்டு இருந்துச்சு. இந்த மழை நீரை பார்த்தோன்னே எனக்கு வந்து இறைவன் கொடுத்த தண்ணீர் தான் ஞாபகம் வந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி லேசியான டயத்தில் ஒரு ஹெல்த் மிக்ஸ் குடித்தா நல்லாயிருக்குமே சொல்லிட்டு அதையும் எடுத்து குடிச்சிக்கிட்டேன். என் குரூப்பில் உள்ளவங்க எல்லாருமே வந்து என் ஹஸ்பண்ட் பர்த்டேக்கு என்ன கிஃப்ட்டு கொடுத்தீங்கன்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தீங்க. அந்த கிஃப்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல போகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து பிரியாணி தான் செஞ்சோம். எப்பயுமே ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா பிரியாணியாக தான் இருக்கும், ஏன்னா வந்து எங்களுக்கு ஃபேவரட்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இன்றைக்கி அவங்கள்ட்ட என்ன கிஃப்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம். அதுக்கு சொன்னாங்க, இன்றைக்கி வந்து சிம்பிளாகவே இருக்கட்டும், எனக்கு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட நீ வந்து உனக்கு கிஃப்ட் கொடுத்தாங்கல்ல அவங்களுக்கெலாம் கிஃப்ட் கொடுத்துரு அப்படின்னாங்க. அதோட சரின்னு சொல்லிட்டு நானும் ஏற்பாடு பண்ணிட்டேன். நான் கிஃப்ட் வாங்க போயிருந்தேன் நான் சொல்லியிருப்பேன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன கிஃப்ட் வாங்கினீங்கன்னு நிறைய பேர் கேட்டிங்க. அவங்க பார்சல் பிரிக்கிறதுக்கு முன்னாடி நான் அந்த விவரங்களை சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் சொல்லலை. எப்பயுமே சரி ஒரு உடையிற பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம எப்படி பேக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி ஒரு பபுள் கவர் வாங்கிக்கோங்க. உடையிற பொருள் இருக்கும்போது அதை நடுவில் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பபுள் கவரை நல்லா சுற்றிடுங்க. எந்த அளவுக்கு டேப் போட்டு இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய அந்த பொருள் சேஃப்டியாக இருக்கிறது உறுதியாகும். ஏன்னா வந்து நம்மளை மாதிரியே வந்து போஸ்ட் ஆஃபீஸ்லேயே இருக்கட்டும், இல்லாட்டா வந்து கொரியர் ஆஃபீஸ்லேயே இருக்கட்டும் ஹேண்டில் பண்ணுவாங்களாம் சொன்னால் கண்டிப்பாக கிடையாது. இதுக்குள்ளே இதுதான் இருக்குதுன்னு அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு தூக்கி போட்டுருவாங்க. அப்போ வந்து உடையிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து சேஃப்டியாக நீங்கள் வந்து அதை பேக் பண்ணி கொடுத்துருங்க. நிறைய டைம் வந்து பபுள் கவர் தான் வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை, இதை வந்து நீங்கள் பேப்பர் கவர் கூட போட்டு மேலே வந்து ஒட்டிட்டு அப்புறமாட்டி கூட செய்யலாம். நம்மளுடைய இமேஜினேஷன் எப்படி இருக்கோ அதுபடி நம்ம செஞ்சுக்கலாம். நம்மளே ஒரு சயின்டிஸ்ட் ஆயிடுவோம் இந்த மாதிரி விஷயத்தில். ஒரு பேக்கிங் பண்ணும்போது தான் தெரியும் இது வந்து உடையுமா உடையாதா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ ஒரு 10 பொருள் நீங்கள் வந்து கிஃப்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்குள்ளே என்னென்ன வைக்கணுமோ அதெல்லாம் வந்து எம்டிட்ட பக்கத்தில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் அதுக்கு வெளியில் வைக்கக்கூடிய பொருட்களை வைங்க. ஏன்னா வந்து அது ஆடி 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 ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு பொருள் மீது மோதி சேதமடைகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால ஒவ்வொரு பொருளையும் நான் நீட்டாக வந்து பேக் பண்ண ஆரம்பித்தேன். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து பேக்கிங்கே பண்ணுறேன். எனக்கு வந்து பேக் பண்ண தெரியாது, நான் இன்ன வரைக்கும் கொரியர் போட்டதே கிடையாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். அதனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் பண்ணினேன், ஆனால் சூப்பராக வந்துருந்துச்சு. அதேமாரி அங்கே போனதும் சரி ஒரு பீஸ் கூட ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கிடச்சிச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி நான் பேக் பண்ணதை தூக்கி போட்டு போட்டு உடஞ்சி பார்த்தேன் நான். ஏன்னா வந்து உடஞ்சா உடஞ்சிட்டு போகுது, தூக்கி போட்டு பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கிறணும். அதே மாதிரி ஒரு டைம் நீங்கள் வந்து ஒரு பாக்ஸில் வைக்க போகிறீங்கன்னா அந்த பாக்ஸில் எப்படிலாம் அடுக்கலாம் அப்படிங்கிறத ட்ரைனிங் எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து அடுக்கி முடித்ததுக்கப்புறம் ஐயோ இது இப்படி வச்சுருக்கலாமோ, இதையும் இப்படி நீட்டிகிட்டு இருக்குது அப்படிலாம் யோசனை வரும். அதனால ஒன்றுக்கு ரெண்டு முறை நீங்கள் வந்து இப்படி வச்சா நல்லாயிருக்குமா இப்படி வச்சா நல்லாயிருக்குமான்னு சொல்லிட்டு அதை ஈவனாக அடுக்கி பாருங்கள். உடையிற பொருளை இப்படி தான் அடுக்கணும், உடையாத பொருளை இப்படி தான் நம்ம பேக் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது. சில பிளாஸ்டிக் பொருட்களாக இருந்தால் கண்டிப்பாக அது உடைய வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கிளாஸ் பொருளாக இருந்தால் கண்டிப்பாக உடஞ்சிரும். பிளாஸ்டிக்லேயே ரெண்டு வகை இருக்குது, ஒன்று மெட்டல் பிளாஸ்டிக், இன்னொன்று வந்து கிளாஸ் பிளாஸ்டிக். கிளாஸ் பிளாஸ்டிக் வந்து உடஞ்சிரும், மெட்டல் பிளாஸ்டிக் உடையாது. அதனால் வந்து அதையும்
கேர்ஃபுல்லாக நம்ம பார்த்துக்கணும். அதேமாரி பார்த்தீங்கன்னா நான் வந்து அவங்க அனுப்பின மிளகு பத்தியமும் ஒரு 8x8 கவரில் போட்டேன். இதை வந்து நான் கவர் அவங்க பண்ண மாதிரி நான் வந்து பேப்பர் போட்டு சுத்தாமல் இப்படி வச்சுட்டேன். எதுக்காகனா நம்ம வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்கும்போது பார்க்க லுக்காக இருக்காது, அதனால சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி செஞ்சுட்டேன். மேலே உள்ள கிளிப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உடஞ்சிரும், அதனால வந்து அதுக்கெலாம் நான் வந்து பேப்பர் போட்டு நல்லா வந்து கவர் பண்ணி டேப் அடிச்சிட்டேன். இந்த மாதிரி டேப் அடிக்கும்போது உள்ளே உள்ளது கண்டிப்பாக உடையாது, நீங்கள் தூக்கி என்னாலும் போட்டு பாருங்கள். இதெல்லாம் எப்படி பேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியலை, நானும் ட்ரைனிங் எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் தேவையில்லாமல் வச்சுருப்பீங்க கிளாஸு, அதுக்கப்புறம் வந்து கிளிப்ஸு எல்லாத்தையும் வந்து பேக் பண்ணி மேலேருந்து தூக்கி போட்டு பாருங்கள். உடஞ்சிச்சின்னா வந்து அது ஃபெயிலியர், உடையலைன்னா அது சக்ஸஸ். இதுக்காண்டி ஒரு கிளாஸை உடைக்க சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ட்ரைனிங்கை எதாவது ஒன்று உடச்சி தான் கற்றுக்கணும். இப்போ காசு கொடுத்து ஒரு பொருளை வாங்குறவங்க உடஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்காது, அவங்களுக்கு ரொம்ப எரிச்சலாகும். நமக்கும் அப்படி தான், நம்ம சூழ்நிலையிலேருந்து மற்றவங்கள்ட்ட பார்க்கணும். அதனால் சரி நான் வந்து எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வச்சேன். அதுக்கப்புறம் நான் வந்து லேசாக உள்ள பொருட்கள்லாம் மேலே வச்சுருந்தனால எப்படி இருந்தாலும் மேலே ஜம்ப் பண்ணி கீழே வரும்போது கீழே உள்ளது வந்து கீழே பாதுகாத்துக்கிறோம், மேலே உள்ளது மேலே பாதுகாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. சேஃப்டியாக நம்ம கொடுத்து விடணும் அப்படின்னா இந்த மாதிரி பேப்பர்ஸை பால் மாதிரி பண்ணிவிட்டு உள்ளத்துக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மூடி கொடுத்து விட்டுலாம். ஆனால் வந்து நான் செய்கிறது கிஃப்ட் அப்படிங்கிறனால எனக்கு இது பிடிக்கல, அதனால நான் எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். இல்லை நீங்கள் வந்து தர்மாகோல் கலர் தர்மாகோல்லாம் விற்கிது, அதெல்லாம் வாங்கி நீங்கள் வந்து உள்ளே போடலாம். ஆனால் வந்து அதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய நீங்கள் மெடிசன் ஐட்டம் இல்லாட்டா வந்து என்ன இந்த மாதிரி அனுப்ப போகிறீங்க அப்படின்னா ஒன்றோடு ஒன்று கீழே சிந்தாத அளவுக்கு நல்லா டேப் போட்டு ஒட்டிட்டு எல்லாம் ஒன்றா வச்சு அசையாத அளவுக்கு ஃபுல்லாக டேப் போட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு கவரில் போட்டிங்கன்னா எந்த ஒரு டேமேஜும் ஆகாமல் கரெக்டாக வந்து சேர்ந்துடும். அதே மாதிரி நம்ம பேக் பண்ணுற விதமும் சரி அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம யோசித்து யோசித்து பண்ணுங்கள். ஒரு விஷயத்தை நமக்கு கொடுத்தா எப்படி கொடுப்போமோ அதே மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணணும். இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம குரூப்பில் வந்து நிறைய பெண்கள் இருக்கீங்க, ஆனால் வந்து அவங்களுக்குலாம் பேக் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் இருக்கலாம். நான் பொருட்கள் வாங்கும்போது நீங்கள் வந்து பேக் பண்ணி அனுப்பணும்ல, அதுக்காக தான் இந்த டீட்டெயில்ஸ்லாம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதேமாதிரி பேனா பென்சில்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கெட்டில் போடும்போது அங்கிட்டு இங்கிட்டும் அப்படியே ஆடி ஆடி உடஞ்சதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, அதனால நான் வந்து அதையும் ஃபுல்லாக டேப் போட்டேன். ஒவ்வொரு பொருளையும் தனித்தனியாக நம்ம வந்து டேப் போட்டு வச்சிடணும், அதுக்கப்புறம் மொத்தமாக வச்சு நம்ம வந்து ஒரு பேக் பண்ணிடலாம். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்னென்ன வைக்க போகிறோம், என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத கவனத்தோடு இருக்கணும். இன்ன போடணும் இன்ன போடக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு போடணும். ஒரு பொருள் மிஸ் ஆனிச்சுன்னா கூட அப்புறமாட்டிக்கு நம்ம போய் மறுபடியும் வந்து கொரியர் பண்ணுற மாதிரி இருக்கும், அதனால் அதெல்லாம் கவனத்தோடு வச்சுக்கிறணும். ஆன்லைன் பிஸ்னஸ்னு வந்துட்டாலே நம்மளுடைய அமௌண்ட் வருமா வராதா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இருக்கும், அதனால் வந்து இது நம்பிக்கையாக இருக்குமா நம்பிக்கையாக இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய குழப்பங்களோடு நீங்கள் இருப்பீங்க. பொருள்களை விற்கவும் செய்வாங்க வாங்கவும் செய்வாங்க, அதனால் வந்து விற்கிற பொருளோட விலைகளை கரெக்டாக நீங்கள் நிர்ணயிங்க. மாற்றி மாற்றி சொல்லும்போது அது எல்லாத்துக்கும் ஒரு பெரிய குழப்பமாக வந்துடும், அதனால் வந்து நீங்கள் வந்து விற்கிற பொருட்களை இந்த விலைக்கு தான் நம்ம விற்க போகிறோம் இந்த விலைக்கு தான் நம்ம வந்து வாங்க போகிறோம் அப்படிங்கிறத ஒரு மைண்ட் செட்டோடு வச்சுக்கோங்க. குரூப்பில் வந்து பொருள் போடவும் மாட்டோம் விற்கவும் மாட்டோம், அது எப்படி நம்ம விற்கவும் செய்கிறது போடவும் செய்கிறது வந்ததோடு எல்லோரும் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா உள்ளே வந்ததோடு என்ன பிளாங்காக இருக்குது இங்கே இந்த குரூப்பில் என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க. என்னையை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கான தெளிவான விளக்கத்தை நான் கொடுக்குறேன். அதேமாதிரி நிறைய பேர் வந்ததோட பேசாமல் இருக்கீங்க, அவங்களாம் கொஞ்சம் பேசினா நல்லாயிருக்கும், பேசாமல் இருந்தீங்கன்னா நான் உள்ளவே விடமாட்டேன், அதனால் அவங்கள ரிஜெக்ட் தான் ஆகும், அதனால் அதையும் பார்த்துக்கோங்க. நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா பொருட்கள் விற்கிறதுக்காகவும் வந்துருப்பாங்க வாங்கறதுக்காகவும் வந்திருப்பாங்க. ஒரு பிரேஸ்லெட்டே இருக்கு அப்படின்னா அவங்க வந்து ஒரு பிரேஸ்லெட் விற்கிறாங்க, விற்கிறவங்கள்ட்ட வாங்குறவங்க இந்த பிரேஸ்லெட் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அவங்கள்ட்ட போய் சொல்லுவேன், அதுக்கு அவங்க சொல்லுவாங்க இந்த பிரேஸ்லெட் இவ்வளவு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா, அதை வந்து நான் அவங்கள்ட்ட சொல்லுவேன். சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா பிடிச்சிருந்தா வாங்குவாங்க, வாங்கும்போது கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அது என்ன கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னா நீங்க வந்து எனக்கு பணம் அனுப்பினால் மட்டுமே நான் வந்து அந்த பிரேஸ்லெட்டை வாங்கி கொடுப்பேன். நான் வந்து எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கேன், ஆனால் நீங்கள் நம்பிக்கை இருப்பீங்களா அப்படிங்கிறது எனக்கு கன்ஃபார்மாக தெரியாது, அதனால நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அவங்கள்ட்ட சொல்லிடுவேன். அவங்களும் வந்து உறுதியாக நீங்கள் நம்பிக்கையாக இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது, அதனால அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க வீட்டுக்கு போய் சேர்ந்ததோட அவங்க வந்து எனக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க இந்த பிரேஸ்லெட் வந்துருச்சு சிஸ்டர் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் இவங்களுடைய பணத்தை நான் அவங்களுக்கே அனுப்புவேன்.
இவங்க ரெண்டு பேருக்கும் செய்கிறனால உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கும் அதில் ஒரு தொகை கிடைக்கும். அதை வச்சு நான் வந்து என்னுடைய குரூப்பில் உள்ளவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை என்னுடைய தேவையை பூர்த்தி பண்ணியிருக்கிறதா இருக்கட்டும், அதை நான் பண்ணிக்குவேன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து இந்த குரூப்பில் சேஃபாக இருக்கணும், அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். இதோடு இந்த வீடியோ முடிய போகுது. நிறைய வீடியோஸ் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ரிஃபா தமிழ் தி பெஸ்ட் சேனலாக மாதிரி இருக்குது, இன்னும் மாறும். நம்ம குரூப் ரிஃபா தமிழில் நிறைய பேர் ஆட் ஆகிக்கிட்டே இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போக போகிறாங்க. அது என்ன அப்படிங்கிறத 100 மெம்பர்ஸ் வந்ததோடு நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய பேர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் வந்து வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுவீங்க. அப்படி உள்ளவங்கலாம் கீழே 4 லிங்க் இருக்குது, அதை போய் முழுமையாக பார்த்துட்டு வந்து சேருங்க குரூப்பில். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.